Hi friends, na Sofia. இன்னைக்கு வந்து நான் பிளவுஸ் கட்டிங்ல வந்து ரெண்டு மெத்தட் வீடியோ பிளாஸ்டா போட்டிருந்தேன். அதுல வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அந்த செகண்ட் மெத்தட் வந்து நான் ட்ரா பண்ணதான் உங்களுக்கு விளங்கல, அதாவது நான் பேனாலதான் காட்டியிருந்தேன். இப்ப திருப்ப அந்த உங்களுக்கு வந்து அந்த செகண்ட் மெத்தட வந்து ரொம்ப ஈஸியான முறையில எப்படி மார்க் பண்ணலாங்கிறத காட்டுறேன். இப்ப பிளவுஸ்ன்னு சொல்லிட்டா ஃபர்ஸ்ட் ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறனும், அடுத்தது ஷோல்டர்ல இருந்தே ஆமோல் இறக்கம் மார்க் பண்ணிக்கிறனும். இந்த ஆமோல் இறக்கத்துல இருந்தே நாங்க வந்து உடம்பு மார்க் பண்ணிக்கிறோம். இந்த கோட்ல தான் உடம்பு வந்து செஸ்ட் மார்க் பண்ணுவோம். அடுத்தது கீழே வந்து பிளவுஸ்க்கும் உயரத்திலேயே இடுப்பு மார்க் பண்ணிடுவோம். இப்ப ஃபர்ஸ்ட் மெத்தட்ல வந்து நான் சரியான அளவு போட்டுட்டு இடுப்பு சுருக்கிறேன். செகண்ட் மெத்தட்ல வந்து உடம்புக்கு ஈஸ்ட் அலவுன்ஸ் கொடுக்க வேண்டாம். இப்ப 36 நீங்க உடம்புன்னு சொன்னா நீங்க வந்து நாலா பிரிச்சோம்னு சொன்னா 9 வரும். அந்த 9 அப்படியே நீங்க மார்க் பண்ணிக்கிறீங்க. இப்போ 36னா அதை 4 டிவைட் பண்ணுனா 9 வரும். அந்த 9 இன்ச்சை நீங்க மார்க் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது வேஸ்ட் ரவுண்ட், அதே நேரவே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட்ல இங்கனையே நம்ம குறைச்சிருவேன். 9 இங்க 8 ஆக்கிடுவோம். இப்ப இந்த நேரவே அப்படியே போட்டுக்கிடுவோம் இடுப்புக்கு. இப்ப இது வந்து பின் பக்கத்து பாட்டு, அப்படியே கட் பண்ணி நீங்க இதுல வந்து அம்மாள் வரைஞ்சிருங்க, இதுல வந்து நெக் பாட்டு வரைஞ்சி இதை அப்படியே எடுத்துருங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு ஷோல்டருக்கு நடுவுல இந்த இடத்துல ஒரு இன்ச்சுக்கு ரெண்டு பக்கம் 1/2 இன்ச் பிறாரும் 1 இன்ச் தாட் போட்டு பின் பக்கம் எடுத்துருவோம். இதுதான் பெக் பாட்டு. இப்ப முன்பாட்டு வெட்டுற நேரம் இந்த வெப்பாட்டை கொண்டு வந்து அப்படியே ஒரு 1/2 இன்ச் முன்னாடி மட்டும் இடம் விட்டுட்டு இதை வச்சு கழுத்து கை ஷேப் எல்லாம் வெட்டி எடுத்துறீங்க. அதே மாதிரி கீழையும் உயரத்துக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறணும். அடுத்தது இந்த உடம்பு இருக்குது, இங்க பின்னுக்கு வந்து சரியான எக்ஸாக்ட் அளவு ஈஸ் அலவுன்ஸ் கொடுக்காம சேர்த்தாச்சு. அதாவது ஈஸ் அலவுன்ஸ் கொடுக்காம உடம்போட அளவும் தையலுக்கு பிளஸ் மார்க் பண்ணி இதை அப்படியே நேரா மார்க் பண்ணி வச்சாச்சு. இது பெக் பாட்டு. இப்ப முன்பாட்டுக்கு கொண்டு வர நேரம் இதே சேம் எக்ஸாக்ட் அளவு தான், ஆனா இந்த கீழே மட்டும், அதாவது இந்த கீழே உங்களுக்கு தெரியுதா, கீழே மட்டும் எங்களுக்கு டாட் அந்த பிளவுஸ்ல வந்து, இப்ப நீங்க இந்த பிளவுஸ்ல வந்து ஒரு பிளவுஸ் எடுத்துட்டு இந்த டாட் எவ்வளவு உள்ளுக்குள்ள விட்டுருக்கோன்னு நீங்க டேப்பை வச்சு அளந்து பாருங்க. இந்த டாட் வந்து ஒரு 2 இன்ச் விடலாம், இல்ல 1.5 இன்ச் பிறகு 3 இன்ச் விடலாம், இந்த 1.5 பிறகு 2.5 இன்ச். நம்மளுக்கு எவ்வளவு அளவு பிளவுஸ்ல இந்த டாட் இடைவெளி இருக்கோ அந்த இடைவெளியை கொண்டு வந்து நீங்க இந்த இடத்துல மார்க் பண்ணுங்க. கீழே எக்ஸ்ட்ரா கீழே மட்டும் மார்க் பண்ணுங்க. இப்ப கீழே மட்டும் நம்ம மார்க் பண்ணிட்டு மேல நம்மளுக்கு தேவையில்லை, மேல இதே உடம்போட மெசர் பிளஸ் தையலுக்குள்ள அடம். அப்ப இந்த மேல இருந்து இப்படியே கிராஸா கொண்டாந்து அந்த கீழே எக்ஸ்ட்ரா விட்டதோட சேர்த்து விட்டுருங்க. அப்ப இந்த கீழே பட்டி பிடிக்கிற இடத்துக்கு நம்மளுக்கு, அந்த டாட் பிடிக்கிற இடத்துக்கு மட்டும்தான் நம்மளுக்கு துணி வேணும். கீழே அந்த எக்ஸஸ் அளவை விட்டுட்டு மேல வந்து கிராஸா சேர்த்து விட்டுருங்க. அதுக்கு பிறகு இப்ப இதுதான் பிளவுஸோட உயரம்னா, இதுக்கு பிறகு நாங்க பட்டி பீஸ் எடுக்க வந்து இங்க இருந்து 1.5 இன்ச்சும் இந்த இடத்துல இருந்து 2.5 இன்ச்சும் இல்ல இந்த இடத்துல 3 இன்ச்சும் இந்த 2.5 இன்ச்சும் விட்டுக்கலாம். விட்டுட்டு இந்த பட்டியை வந்து கிராஸா கட் பண்ணி விட்டுறேன். இப்படி பண்ணி விட்டுட்டு இது பட்டி பீஸ் வந்துடும். இந்த எக்ஸஸ் இந்த துணி இருக்குது, இந்த துணி இந்த டாட்டுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு பிடிப்பட்டுரும், இந்த டாட்டுக்கு பிடிப்பட்டுரும். இப்போ உடம்பு எப்பவும் போல அந்த சரியா அந்த நாங்க 9 மார்க் பண்ணிருக்கிறோம் அந்த இடத்துல எங்களுக்கு உடம்பெல்லாம் வந்து செட் ஆயிரும். இப்படிதான் இந்த செகண்ட் மெத்தட் வந்து பிளவுஸ் வந்து ஈஸியான முறை. இப்ப இத நீங்க வந்து இப்படி தச்சு எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலா நீங்க தச்சு எல்லாமே அட்டாச் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டு நம்ம டாட் எல்லாம் அட்டாச் பண்ணிட்டு ஃபுல் பிளவுஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த சைடு நாங்க பொறுக்குவோம், இந்த சைடு சேர்க்கிற நேரம் என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்க உள் பக்கம் இப்படி திருப்பி வச்சிட்டு மெஷின்ல இப்படி பிளவுஸை இப்படி திருப்பி வச்சிட்டு சரியா அப்ப டேப்பை பிடிச்சி இந்த எண்டுக்கு இந்த எண்டுக்கு மார்க் பண்ணுங்க. உங்களுக்கு 36 சைஸ்னா இங்க வந்து 18 இருக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து 1 இன்ச் குறைச்சிக்கிறதா, அப்ப 16 இருக்கணும் இழுத்துக்கு. அப்புறம் மார்க் பண்ணிட்டு நேரா ஸ்லீவ்ல இருந்து அப்படியே ஸ்லீவ்ல இருந்து இந்த உடம்ப சைடா அடிச்சுட்டு வந்துடலாம். இதுதான் செகண்ட் மெத்தட மார்க் பண்ணிட்டு எப்படி நான் தைக்கலாங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன். இந்த வீடியோ வந்து நான் போன லாஸ்ட் இதுல போட்டிருந்தேன், அது நான் மார்க் பண்ண விதம் வந்து விளங்கலைன்னு சொல்லியிருந்தாங்க. அது பேனா வேலை செஞ்சதுனால
அதனால உங்களுக்கு திரும்ப இதை வந்து நான் மார்க் பண்ணி காட்டியிருக்கிறேன். நீங்க இந்த கீழே மட்டும் ஈஸியா வந்து அப்படியே கொடுத்துட்டு இந்த கீழே மட்டும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா துணி விடுறதுக்கு உங்களுக்கு டாட் எவ்வளவு துணி அகலம் அந்த கப் ஷேப் வந்து எவ்வளவு தூரம் உங்களுக்கு வேணுமோ 2 இன்ச் போதுன்னா 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடுங்க, இல்ல 3 இன்ச் நான் கப் மார்க் பண்றேன்னா 3 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இந்த கீழே மட்டும் மேல நம்ம விட தேவையில்லை. அப்ப பின்னுக்கும் எங்களுக்கு சேம் அளவு, முன்னுக்கும் இந்த உடம்பு சேமா வந்துடும். கீழே அந்த நாங்க அந்த டாட்டை மடிச்சு குடிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த எக்ஸஸ் விட்டுருக்கோம். இதுதான் செகண்ட் மெத்தட். இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.